வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் 2019 தமிழ் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆடியோ லெசன். நீங்கள் பாயிண்ட்ஸை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிவிஷன் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஆடியோ லெசன் வந்து ஹெட்செட் போட்டு எந்த இடத்துல வேணாலும் இதை கேட்டுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின், 51வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, தீயினார் சுட்டப்பொன் உள்ளாறு மாறாதே நாவினார் சுட்டவடு, இக்குறப்பாவில் பயின்று வரும் அணி என்னது? வேற்றுமை அணி. வேற்றுமை அணியோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ஒற்றுமையுடைய இரு பொருள்களுக்கிடையே வேற்றுமையை கற்பித்து கூறுவது வேற்றுமை அணியாகும். இதில் என்ன ஒற்றுமை அப்படின்னா, தீயினால் சுட்டப்பொன் நாவினால் கூறிய தீய செயல், ரெண்டு ஒரே மாதிரியான பொருளை கூடியது. ஆனால் வேற்றுமை என்னென்னா, தீப்புண் ஆறிவிடும் நாவினால் கூறிய தீய சொல் ஆறாது, இது வேற்றுமை. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு வேற்றுமை அணி இந்த திருக்குறள். தீயினால் சுட்டப்பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு, வேற்றுமை அணி. அடுத்து, இழுக்கல் உடையிலி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சல். இதனுடைய குரட்பாவில் உள்ள ஓமையின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஊன்றுகோல், பெரியார் சொல். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லிழுக்கமுடைய சான்றோர்களின் வாய்ச்சொற்கள் வழுக்கும் சேற்றில் உதவும் ஊன்றுகோல் போல வாழ்க்கையில் எப்பொழுதும் உதவியாக இருக்கும். ஸோ ஊன்றுகோல் அப்படிங்கிறது எதுக்கு ஒப்பிட்டுருக்காங்க, பெரியார் சொல்லுக்கு வந்து ஒப்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்து, பட்டியுள்ள காலை படிப்போல் படிப்பால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராதுலும், இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகையினை தேர்ந்தெடு. பொருள்கோள் வகையை அப்படின்னா என்னென்னா, கொண்டுகுட்டு பொருள்கோள். அப்போ கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்ற அர்த்தம் என்ன அப்படின்னா, செயலின் பல அடிகளில் நிறுத்தப்பட்டுள்ள சொற்களை பொருள் ஏற்குமிடத்தை எடுத்துக்கொண்டு பொருளுக்கு ஏற்ற இடங்களில் கூட்டு இறைப்பது கொண்டு கூட்டு பொருளாகும். காலை படியால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராதுலும், அதாவது பட்டியுள்ள காலை வேலை தவறாது உழும் நல்ல பசு படிப்பால் கறக்கும் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஸோ இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா, கொண்டு கூட்டு பொருள் கோல் அப்படியாகும். அடுத்து, தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது யாரை? தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியாராகும். பாரதிதாசன் தந்தை பெரியாரை பற்றி எழுதிய கவிதை, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு துளும் மணக்குகையில் சிரித்த எழும். இது வந்து பாரதிதாசன் வந்து பெரியாரை பற்றி எழுதிய கவிதை. அடுத்த கொஸ்டின், 55வது கொஸ்டின், பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிடத் தொடங்கினார்? ஆன்சர் வந்து வால்ட் விட்மேன். வால்ட் விட்மேன் அப்படிங்கிற அவருடைய சாயலில் வந்து பாரதியார் வந்து வசன கவிதைகளை எழுதத் தொடங்கினார். அவனுக்கு நந்தனார் சரித்திர கீர்த்தனை மெட்டும் தெரியும், ஜப்பானிய ஹைக்கு லாகவும் தெரியும், தாகூரை அறிவான் வால்ட் விட்மேனின் புதுக்கவிதை ஒளியையும் உணர்வான். இப்படி யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து பாரதியாரை பற்றி எழுதியிருக்கார். ஸோ பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதத் தொடங்கினார் அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் வந்து வால்ட் விட்மேன். அடுத்து, நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் எண்ணிக்கையை பொறுத்துக. நாமக்கல் கவிஞரின் எண்ணிக்கையை பொறுத்துக. நாமக்கல் கவிஞர் வந்து என்னென்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, இசை நாவல்கள் 3 எழுதியிருக்காரு, கட்டுரைகள் 12, தன் வரலாறு 3, புதினங்கள் 5, இலக்கிய திறனாய்வுகள் 7, கவிதை தொகுப்புகள் 10, சிறுகாப்பியங்கள் 5, மொழிபெயர்ப்பு நூல்கள் 4 எழுதியிருக்கார். சரி, நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. இசை நாவல்கள், நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் இசை நாவல்கள் 3, கட்டுரைகள் 12, தன் வரலாறு 3, புதினங்கள் 5, இலக்கிய திறனாய்வுகள் 7, கவிதை தொகுப்புகள் 10, சிறு காப்பியங்கள் 5, மொழிபெயர்ப்பு நூல்கள் 4. அடுத்த கொஸ்டின், 57வது கொஸ்டின், திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யார்? ஆன்சர் வந்து குமரகுருபர். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியவர் குமரகுருபர் ஆவார். குமரகுருபர் தனது இறுதி காலத்தில் காசிக்கு சென்று மடம் அமைத்து சைவத்தையும் தமிழையும் வளர்த்தார். ஸோ திருப்பனந்தாளிலும் காசியிலும் மடம் நிறுவியவர் யார் அப்படின்னா, குமரகுருபர். அடுத்த கொஸ்டின், மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார்? சுவாமிநாத தேசிகர். திருச்செந்திற்கலம்பகம் என்ற நூலை எழுதியவர் இயற்றியவர் சுவாமிநாத தேசிகர் ஆவார். இவரின் ஆசிரியர் மயிலேறும் பெருமாள் ஆவார். இவருடைய ஆன்மீக குரு திருவாடுதுறை ஞான தேசிகராகிய அம்பலவான தேசிக மூர்த்தி ஆவார். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார் அப்படின்னா, சுவாமிநாத தேசிகர். அடுத்த கொஸ்டின், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார்.
இந்த திருமந்திர பாடலை இடம்பெற்ற தந்திரம் எது? என்ன தந்திரம் அப்படின்னா மூன்றாம் தந்திரம். மூன்றாம் தந்திரம் அப்படின்னா என்ன விளக்கம் என்ன அப்படின்னா, நோய் முதலான காரணங்களால் உடம்பு அழியுமாயின் உயிரும் அழியும். அவ்வாறு அழிந்தால் உறுதி தரும் மெய்யறிவை அடைய இயலாது. ஆகவே உடம்பை வளர்க்கும் வழிமுறைகளை அடைந்து உடம்பை வளர்த்தேன், அதனால் உயிரை அழிவிலிருந்து காத்தேன். இது எந்த திருமந்திரம்? மூன்றாம் தந்திரம் 724வது பாடல். இது ஒரு பாடல் வரிகள் என்ன அப்படின்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறது திருமூலருடைய வரிகளாக கூடப்பட்டுள்ளது. ஸோ இது என்ன, இதில் மூன்றாம் தந்திரத்தில் வந்து இருக்குது உடம்பினுடைய பாதுகாப்பது எப்படி அப்படின்னு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? அங்கவியல் திருக்குறளில் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ளது. அறத்துப்பால் அறத்துப்பால் என்னென்ன இருக்குன்னா, பாயிரம், இல்லறவியல், துறவியல். பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், ஒளிவு. காமத்துப்பாலில் களவியல், கற்பியல். ஸோ அங்கவியல் அப்படிங்கிறது திருக்குறளில் பொருட்பாலில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஒருமைக்கண் தான்கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா பொடித்து, இக்குறளில் ஏமாப்பு என்பது என்ன? இக்குறளில் ஏமாப்பு என்பது ஏமாற்றம் அப்படிங்கிறது பொருள். ஏமாப்பு பாதுகாப்பு. ஒரு பிறப்பில் தான்கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் அவனுக்கு ஏழு பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது அப்படிங்கிறது தான் இது. ஒரு கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் ஏழு பிறப்பிற்கும் உதவும் தன்மை உடையது. ஸோ ஏமாப்பு பாதுகாப்பு. அப்போ சிங்கிறது ஏமாற்றம் அப்படிங்கிறது ஆன்சர். ஒருமைக்கண் தான்கற்ற கல்வி ஒருவருக்கு ஏமாப்பும் எளிமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு ஏமாற்றம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிழையில்லாத ஒரு வாக்கியத்தை எழுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது கரெக்டான ஒரு வாக்கியம் என்னென்னா, ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இது நம்மளுக்கு வாசிக்கும் போதே தெரியும், பார்த்து எழுதிடலாம் அந்த சொற்றொடர்களை. அடுத்த கொஸ்டின், எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர். ஸோ எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் எனப்படும். எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைந்திருந்தால் அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா செய்வினை தொடராகும். உதாரணத்திற்கு, எழுவாய் கம்பர் செய்யப்படு பொருள் இராமாயணத்தை இயற்றினார் பயனிலை. ஸோ இந்த கம்பர் இராமாயணத்தை ஏற்றினார் அப்படின்னாங்கிறது என்னதுன்னா செய் வினை தொடர் ஆகும். அதுக்கப்புறம், கம்பரால் இராமாயணம் ஏற்றப்பட்டது அப்படின்னா என்னென்னா, செய்யப்படு பொருள் எழுவாய் பயனிலை. செய்யப்படு பொருள் வந்து முன்னாடி வந்துருச்சு, எழுவாய் வந்து நடுவில் வந்திருக்கு. ஸோ இது வந்து எழுவாயோடு ஆள் என்ற வேற்றுமை உருபுவையும் பயனிலையோடு பட்டது என்ற சொல்லும் சேரும். கம்பரால் இராமாயணம் ஏற்றப்பட்டது. ஸோ முதல்ல சொன்னது செய்வினை தொடர் வந்து கம்பர் இராமாயணத்தை இயற்றினார் செய்வினை தொடர். அடுத்து